வலிமை அப்டேட்னு கேட்டு கேட்டு வலிமை ஃபைனலி வந்தாச்சு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே வலிமையா இருக்கு. மத்ததை பத்தி பார்ப்போம். ஹெச் வினோத் அஜித்தோட சேர்ந்து எடுத்த ரெண்டாவது படம் இது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி நிறைய ஆக்ஷன் சீன்ஸும் சண்டை காட்சிகளும் இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம். 1960s இங்கிலாண்டில் இருந்த சேட்டன் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் கிளப்பை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதனோட கதையை சரியாக வடிவமைக்கலை. சென்னை சிட்டியில் கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு கமிஷனர் வருத்தப்படுறார். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ட்ரக்ஸ் இப்படியே வந்து சிட்டி பூரா கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார். இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு பீப்புள்ஸ் காப் வரமாட்டாரா அப்படின்னு அவர் பால்கனியில் நின்றுக்கிட்டு அவர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த மாதிரியே அது நம்ம ஹீரோ ஏசிபி அர்ஜுன் குமார் தான். அஜித்தோட இன்ட்ரோ ஷாட் எல்லாம் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, படத்தில் வர விறுவிறுப்பான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வினோத் நல்லா யோசிச்சு கிரியேட் பண்ணியிருக்காரு. அஜித் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பின்னுவாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. நீரவ் ஷாவோட சினிமாட்டோகிராஃபி, ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த 150 கோடியில் கொஞ்சமாவது ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? அர்ஜுன் குமாரோட குடும்பத்தை சுற்றி தான் கதை. ஆனால் எல்லா சைட்லேயும் உழுது ஒத. அந்த குடும்பத்தில் எந்த கதாபாத்திரத்தையும் சரியாக வடிவமைக்கவே இல்லை. சுமித்ரா அம்மாவாக நடிச்சிருக்காங்க, ராஜ ஐயப்பன் தம்பியாக நடிச்சிருக்காரு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் கதைக்கு ரொம்பவும் முக்கியம். ஆனால் ஒரு டூத்பேஸ்ட் விளம்பரத்தில் வர மாதிரி தான் அந்த குடும்பம் தெரியுதே ஒழிய அவங்க நம்ம மனசில் பதியவே இல்லை. இதனால் செகண்ட் ஹாஃபில் வர அம்மா சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ஜுன் இந்த கேஸையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு இறங்குறாரு. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனையும் சரியாக எழுதலை. பல பலன்னு ஸ்க்ரீனை காட்டி கொஞ்சம் பேரை உட்கார வச்சு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி இவங்க தான் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. டார்க் வெப் போன்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு எப்போவோ ஃபெமிலியரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதை தான் வந்து ரொம்ப புதுசாக இந்த படத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிஎம் சுந்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. அவர் எப்போ என்ன வினோத் ஜோக் காட்டுறீங்களா நீ கேட்க போகிறாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹுமா குரேஷி ஒரு சீனியர் நார்காட்டிக்ஸ் ஆஃபீஸராக வராங்க. ஆனால் அவங்க ரோலும் ஒரு வேஸ்டட் ரோலாக தான் எனக்கு தோணிச்சு. வழக்கம் போல் ஹீரோவுக்கு ஜிங்கிச்சா போடுற ஒரு ஹீரோயின், ஒரு நல்ல ஆக்ஷன் காட்சி மட்டும் இருக்குது. வில்லன் ரோலில் கார்த்திகேய குமகொண்டா நடிச்சிருக்காரு. அவரோட டாட்டூவில் இருக்கிற அந்த டீட்டெயிலிங் கொஞ்சம் அந்த கதாபாத்திரத்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். படம் முழுக்க வராரு, ஆனால் எல்லா டைலாக்ஸையும் அதே உரு உரு டோனில் தான் பேசுகிறாரு. வேலையின்மை, போதை பொருள், பெற்றோர் பாசம் அப்படின்னு பல பல தீம்ஸை இழுத்து இந்த கதையில் சேர்த்தாலும் அதனோட இம்பேக்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியலை. பஸ் ஓடுது, கார் ஓடுது, பைக் ஓடுது, அப்படியே கதையையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஸ்டன்ட்ஸ் வலிமை, கதை கொடுமை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TNM மெம்பராக சைன் அப் பண்ணுங்கள். நாங்கள் வேறு மாதிரி